श्री पराशक्ति विद्यालय सीबीएसई क्लास 10 स्टैंडर्ड सब्जेक्ट मैथमेटिक्स। गुड मॉर्निंग स्टूडेंट्स, क्लास 10 मैथमेटिक्स। नाउ वी आर गोइंग टू लर्न अबाउट चैप्टर 6 ट्रायंगल्स। यू हैव ऑलरेडी स्टडीड अबाउट इन ईयरली 9th स्टैंडर्ड। यू हैव कॉन्करेंट என்னது கான்குரண்ட் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் படிச்சிருக்கோம், ஓகேவா? அதுல நிறைய ரூல்ஸ் வச்சு, பை எஸ்ஏஎஸ், என்னது ஏஏஎஸ் எல்லாம் படிச்சோம். இப்போ கான்குரண்டா என்னன்னா, த டூ ஃபிகர்ஸ் ஹேவிங் த சேம் ஷேப் அண்ட் த சேம் சைஸ், ஓகேவா? சேம் ஷேப்பாகவும் அதே மாதிரி அதோட சைஸ் எல்லாம் என்னது சேமா இருந்துச்சுன்னா கால்ட் ஏ கான்குரண்ட்னு சொல்லுவோம். த இஃப் ஹேவ் டூ ட்ரையாங்கிள்ஸ். நெக்ஸ்ட் பாரு, லிசன். இப்போ நியூவா படிக்கும் போது சிமிலர் ஃபிகர். சிமிலர் மீன்ஸ் டூ ஃபிகர்ஸ் ஹேவிங் த சேம் ஷேப். ஒன்லி த ரெண்டு டூ ஃபிகர்ஸ் ஹேவிங் த சேம் ஷேப். சேம் ஷேப் மட்டும் இருந்தால் சேமாக இருந்துச்சுன்னா அந்த டூ ஃபிகரையும் நம்ம என்ன சொல்லலாம்னா சிமிலர் ஃபிகர்னு சொல்லலாம், ஓகேவா? அந்த டூ ஃபிகர்ஸ் என்னது ட்ரையாங்கிள்ஸாக இருந்தாலும் சரி, சர்க்கிள்ஸ் அண்ட் என்னது எனி ஒன் ஈக்குவல் இது ஸ்கொயர் இருந்தாலும் என்ன ஃபிகர் இருந்தாலுமே சேம் ஷேப் மட்டும் சேமாக இருந்துச்சுனாலே அந்த டூ ஃபிகர்ஸ் ஹேவிங் த சிமிலர் ஃபிகர், ஓகேவா? பட் நாட் நெசசரிலி த சேம் சைஸ். சேம் சைஸாக இருக்கிற வேண்டிய அவசியம் இல்லை, ஓகேவா? சிமிலர் ஃபிகர்ஸ் மீன்ஸ் லிசன் த சேம் ஷேப். த டூ ஃபிகர்ஸ் ஹேவிங் த சேம் ஷேப். நெக்ஸ்ட் லிசன், ஆல் கான்குரண்ட் ஃபிகர்ஸ் ஆர் சிமிலர். ஆல் கான்குரண்ட், எல்லா கான்குரண்ட் ஃபிகர்ஸும் சிமிலராக இருக்கும். பட் ஆனால் சிமிலர் ஃபிகர்ஸ் நீ நாட் பி ஏ கான்குரண்ட். சிமிலர் ஃபிகர்ஸ் எல்லாமே கான்குரண்ட்டாக வராது, ஓகேவா? நெக்ஸ்ட், சிமிலாரிட்டி ஆஃப் பாலிகன்ஸ். லிசன், டூ பாலிகன்ஸ் எதில் நம்ம சிமிலாரிட்டின்னு சொல்லுவோன்னா எந்தெந்த பாலிகன்னா, லிசன், த டூ பாலிகன்ஸ் ஆஃப் த சேம் நம்பர் ஆஃப் சைட்ஸ் ஆர் இன் சிமிலர், ஓகேவா? த நம்பர் ஆஃப் சைட்ஸ் என்னவாக இருக்கணும் டூ பாலிகன்ஸுக்கும் சேமாக இருந்துச்சுன்னா, இஃப் ஆல் த கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அதோட ஆல் த கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் என்னவாக இருக்கணும் ஈக்குவல் அண்ட் தேர் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் இன் த சேம் ரேஷியோ ஆர் ப்ராப்ரேஷன். எப்படி இருக்கணும்னா அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் இன் த சேம் ரேஷியோவில் இருக்கணும், ஓகேவா? ஸோ லிசன், எப்படி இருக்கணும்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்கணும், அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து சேம் ரேஷியோவில் இருக்கணும், ஓகேவா? ரேஷியோனா என்னன்னு தெரியும், ஓகேவா? போத் என்ன பண்ணுவோம் நம்ம, ரேஷியோனா ஒரு 2:3 இருந்துச்சுன்னா அது சேம் நம்பரால் மல்டிப்ளை பண்ணுவோம், 4:6ன்னு, ஓகேவா? 2 2s are 4, 3 2s are 6, போத் ரெண்டு ரேஷியோலையுமே 2 மல்டிப்ளை பண்ணியிருப்போம், அதுதான் சேம் ரேஷியோ. அதே மாதிரி தான் எக்ஸாம்பிள் பாரு, இன் குவாடிலேட்டர், டூ குவாடிலேட்டரில் எடுத்திருக்கேன், ஏபிசிடி அண்டு பிக்யூஆர்எஸ். இதில் ஏபிசிடியில் ஏங்கிற ஆங்கிள் 105, நெக்ஸ்ட் பிங்கிற ஆங்கிள் 100, சிங்கிற ஆங்கிள் 70 அண்டு டிங்கிற ஆங்கிள் 85, ஓகேவா? லிசன், அடுத்து ஏபி சைடு, ஏபியோட சைடு எவ்வளோனா 1.5 சென்டிமீட்டர் அண்டு பிசி இஸ் 2.5 சென்டிமீட்டர் அண்டு சிடி இஸ் 2.4 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் ஏடி இஸ் 2.1, ஓகேவா? இது ஃபஸ்ட்டு. அதோட ரிலேட்டட் டயக்ராம் பாரு, பிக்யூஆர்எஸ் இஸ் ஏ குவாடிலேட்டரல். அந்த பிக்யூஆர்எஸ் குவாடிலேட்டரில் பி இஸ் அ 105 ஆங்கிள், பிங்கிற ஆங்கிள் 105 அண்டு கியூங்கிற ஆங்கிள் 100, ஆருங்கிற ஆங்கிள் 70 டிகிரி அண்டு எஸ்ங்கிற ஆங்கிள் 85 டிகிரி, ஓகேவா? இப்போ லிசன், ஏ வந்து 105, அதே மாதிரி பிங்கிற ஆங்கிள் 105. நெக்ஸ்ட்டு பி, பிங்கிற ஆங்கிள் 100னா கியூங்கிற ஆங்கிள் 100, அதுமாதிரி சி சி ஆங்கிள் எவ்வளோ எடுத்துருக்கோம் இங்கே 70, அதே மாதிரி இங்கே ஆருங்கிற ஆங்கிள் 70. நெக்ஸ்ட்டு டி ஆங்கிள் இங்கே 85, இங்கே எஸ்ங்கிற ஆங்கிள் என்ன இருக்குது 85, ஓகேவா? ஸோ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் என்னது ஈக்குவல். இதை மட்டும் வச்சு நீ சிமிலர் சொல்லக்கூடாது. நெக்ஸ்ட்டு பாரு, அதுமாதிரி நம்பர் ஆஃப் சைட்ஸ் சேமாக இருக்க நம்பர் ஆஃப் சைட்ஸ் பதில் பார்த்துக்கோ, 1 2 3 4 சைட்ஸ் இருக்குது, இதிலே குவாடிலேட்டர் ரெண்டுமே அப்போ குவாடிலேட்டர் தான். நெக்ஸ்ட் அது மாதிரி ஆங்கிள் ஈக்குவல் சொல்லிட்டோம். அடுத்து செகண்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாரு, த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் இன் த சேம் ரேஷியோ. கரஸ்பாண்டிங் சைட்ஸ் சேம் ரேஷியோவில் இருக்கான்னு பார்க்கணும், ஓகேவா? இப்போ ஏபி இங்கே என்ன இருக்குது 1.5, அதே மாதிரி நெக்ஸ்ட் பாரு பிக்யூங்கிறது 3. இப்போ 1.5 2 மல்டிப்ளை பண்ணினா 3 சென்டிமீட்டர் வந்துடும், ஓகேவா? இது இது ஃபர்ஸ்ட் சைடு, ஓகே. நெக்ஸ்ட் செகண்ட் சைடு பாரு, பிசி 2.5, இந்த 2.5 2 மல்டிப்ளை பண்ணணும்னா 5, ஓகேவா? ஸோ கியூஆர் இஸ் ஏ 5. நெக்ஸ்ட் பாரு சிடி இஸ் 2.4, 2.4 2 மல்டிப்ளை பண்ணணும்னா 4.8, ஸோ ஆர்எஸ் இஸ் ஏ 4.8. நெக்ஸ்ட் ஏடி இஸ் 2.1 கொடுத்துருக்காங்க, இந்த 2.1 2 மல்டிப்ளை பண்ணணும்னா 4.2, ஸோ பிஎஸ் இஸ் 4.2.
ஓகே வாப்பா எல்லா சைட்ஸ்லயுமே போத் சேமா 2 ஆல தான் என்னது இதை விட டபுள் ஆயிருக்கு 2 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்காங்க சோ தி கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் இன் தி சேம் ரேஷியோ ஓகேவா இப்போ புரியுதா தி கரஸ்பாண்டிங் சைட்ஸ் அதோட கி கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் என்னவா இருக்கு சேம் ரேஷியோல இருக்கா சோ தி 2 குவாட்ரிலேட்டரல்ஸ் ஆர் சிமிலர் ஓகேவா லிசன் கேர்ஃபுல்லி தி 2 பாலிகன்ஸ் ஆஃப் தி சேம் நம்பர் ஆஃப் சைட்ஸ் ஆர் இன் தி சிமிலர் சேம் நம்பர் ஆஃப் சைட்ஸ் ஆர் இன் சிமிலரா இருக்கணும்னா all the corresponding angles are equal and their corresponding sides are in the same ratio okay va same ratio la irukku that is the quadrilateral abcd and pqrs is a similar okay va next is second diagram parunga second diagram is a 3 cm 3 cm four sides me equal a irukku so that is a the quadrilateral is square okay va and pqrs மூணு சைடு ஈக்குவலா இருக்கு ஒரு சைடு மட்டும் 3.5 தட் இஸ் அப்ப என்னது ரெக்டாங்கிள் ஓகே ஏன்னா ஈச் ஆங்கிள் இஸ் 90 டிகிரி இருக்கு ஸோ ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள் எடுத்துக்கோ இப்போ இங்கே பாரு எல்லா ஆங்கிளுமே ஈக்குவல் இங்கே 90 90 90 ஓகேவா அதே மாதிரி பிக்யூஆர்எஸ்லையும் 90 90 இருக்கு நெக்ஸ்ட் பாரு கரஸ்பாண்டிங் சைட்ஸ் பாருங்க ஏபி இஸ் 3 இங்கே பிக்யூ இஸ் 3 ஓகே நெக்ஸ்ட் ஆர்கியூ இஸ் 3 அண்ட் ஆர்எஸ் இஸ் 3.5 ஸ்கொயர்னா எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்கும் ரெக்டாங்கிளில் ஆப்போசிட் சைட்ஸ் மட்டும் ஈக்குவல் ஸோ 3 cm 3 cm இது 3.5 இது 3.5 cm ஓகேவா ஸோ ஏபி இஸ் 3 cm பிக்யூ இஸ் என்ன இருக்குது 3.5 cm அப்போ இங்கே வேற மெஷர் இருக்குது இங்கே வேற மெஷர் இருக்குது ஓகேவா இது அதே மாதிரி என்னவாகலை சேம் ரேஷியோவாகலை இங்கே 3 இருக்குன்னா இங்கே 3.5 தான் இருக்குது ஓகேவா அது மாதிரி இங்கேயே 3 cm இது அதே மாதிரி நெக்ஸ்ட் பாரு சிடி இஸ் 3 இங்கே எஸ்ஆர் இஸ் 3.5 தான் இருக்கு ஓகேவா சேம் மெஷர் இல்லை ஃபோர் சைடு இங்கே 3 3 இருக்கு ஸோ பட் நாட் த கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் பட் நாட் அ கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் இன் த சேம் ரேஷியோ ஓகேவா ஸோ த ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள் இஸ் ஏ நாட் சிமிலர் நெக்ஸ்ட் சிமிலாரிட்டி ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் ஓகேவா ஆல்ரெடி ஏர்லியர் கிளாஸஸ்ல என்ன படிச்சிருக்கோம் கான்குரண்ட் கான்குரண்ட்னா என்ன சொல்லுவோம் த டூ ட்ரையாங்கிள்ஸ் கொடுத்துருக்க கிவன் டூ ட்ரையாங்கிள்ஸில் பை அந்த டூ ட்ரையாங்கிள்ஸ் பை எஸ்கேஎஸ் ரூலோ இல்லை என்னது ஏஏஎஸ் ரூலோ நெக்ஸ்ட் என்னது எஸ்எஸ் ரூல் மூணு ரூலில் ஏதாவது ஒரு ரூல் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அந்த டூ ட்ரையாங்கிள்ஸ் சார் என்னன்னு சொல்லுவோம் கான்குரண்ட்னு சொல்லியிருப்போம் ஓகேவா நைன்த் ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம் இப்போ பாரு சிமிலாரிட்டி ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் த கிவன் டூ ட்ரையாங்கிள்ஸ் கொடுத்தாங்கன்னா அது எதெல்லாம் நம்ம சிமிலர்னு சொல்லுவோம்னா டூ த டூ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் சிமிலர் இஃப் தேர் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அதோட கரஸ்பாண்டிங் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் தான் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் தேர் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் இன் த சேம் ரேஷியோ ஆர் ப்ராப்ரேஷன் ஓகேவா த கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருந்தால் அதே மாதிரி த கரஸ்பாண்டிங் சைட்ஸும் ஈக்குவலாக இருந்தால் இந்த கிவன் டூ ட்ரையாங்கிள்ஸை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா சிமிலர் ஓகேவா ஸோ த கண்டிஷன் த டூ கண்டிஷன் ஆஃப் சிமிலாரிட்டி ட்ரையாங்கிள்ஸ்க்கு இதுதான் ஓகேவா த டூ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் சிமிலர் இஃப் தேர் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் தேர் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆல்சோ என்னது சேம் ரேஷியோ ஓகேவா நெக்ஸ்ட் தியரம் 6.1 என்ன தியரம் பேசிக் ப்ரொபோர்ஷனலிட்டி தியரம் பிபிடி தியரம் சொல்லுவோம் இல்லைன்னா தாலஸ் தியரம் ஓகேவா வெரி இம்பார்ட்டன்ட் தியரம் 6.1 இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தியரம் ஃபர்ஸ்ட் ஒன் என்னது பிபிடி தியரம் ஆர் தாலஸ் தியரம் இதே நீ ஸ்டேட்மெண்ட்டை சேர்த்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ஸ்டேட் அண்ட் ப்ரூஃப் நேம்டு தியரம் ஸோ நேம் இதோட நேம் வச்சு தான் கேட்பாங்க ஸ்டேட்மெண்ட்டை எப்போ வச்சு தான் கொடுப்பாங்க அதனால் நீ ஸ்டேட்மெண்ட்டை சேர்த்து தான் மெமரி பண்ணி இந்த தியரமை படிக்கணும் ஓகேவா ஸோ தியரம் 6.1 இஸ் இஃப் எ லைன் இஸ் ட்ரான் பேரலல் டு ஒன் சைட் ஆஃப் எ ட்ரையாங்கிள் டு இன்டர்செக்ட் த அதர் டூ சைட்ஸ் இன் டிஸ்டிங்க்ட் பாயிண்ட்ஸ் த அதர் டூ சைட்ஸ் ஆர் டிவைடட் இன் த சேம் ரேஷியோ ஓகேவா இஃப் லைன் ட்ரான் பேரலல் டு த ஒன் சைட் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஓகேவா ஒரே சைடில் என்னது பேரலல் சைட் பேரலல் ஆஃப் அ ட்ரையாங்கிள் சொன்னோம்னா அது இன்டர்செக்ட் பண்ணுற அதர் டூ சைட்ஸ் த பாயிண்ட்ஸை என்னன்னு சொல்லுவோம் அந்த டூ சைட்ஸையும் டிவைடட் இன் த சேம் ரேஷியோவில் அந்த பேரலல் சைட் டிவைட் பண்ணுதுன்னு சொல்லணும் ஓகேவா சேம் ரேஷியோ மீன்ஸ் டிவைட் தானே ஸோ அந்த ரேஷியோவை டிவைட் பண்ணுதுன்னு சொல்ல போகிறோம் கிவன் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு கிவன் பேரலல்னு சொல்லிட்டாங்க ட்ரையாங்கிள் ஏபிசி இன் விச் எ லைன் பேரலல் டு சைட் பிசி இன்டர்செக்ட் த அதர் டூ சைட்ஸ் ஓகேவா ஒன் ட்ரையாங்கிள் என்னது பேரலல் டு பிசி இன்டர்செக்ட் த அதர் டூ சைட்ஸை இன்டர்செக்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டாங்க தட் சைடு ஏபி அண்ட் ஏசி அட் டி அண்ட் இ ரெஸ்பெக்டிவ்லி ஓகேவா இது கிவன் ஓகேவா கிவன் என்ன சொல்லியிருந்தாங்க கொஷினில்
A triangle ABC in which a line parallel to BC. Parallel to BC ki or line irukku. So and the line is DE. The line da enna vaagudhu intersect pannudhu ABA yu ACA yu. Point is D and E. Okay va. Idha given. Okay va. So in the intersect pannudhu DE ingiradhu intersect pannirukku. So now ipo enna prove pannana idu rendu same ratio. So same ratio AD divide DP. Next par AE divide E same prove pannu. Okay va. Construction. நம்மளாவே கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் ட்ரா பண்ணியிருக்கோம் ஜாயின் பிஇ பிஇஇ ஜாயின் பண்ணியிருக்கோம் அண்டு சிபி சிஇடியையும் ஜாயின் பண்ணியிருக்கோம் அண்டு தென் ட்ரா நம்மளாவே என்ன ட்ரா பண்ணியிருக்கோம்னா டிஎம் இஸ் பெர்பண்டிகுலர் டு இந்த டிஎம் இஸ் பெர்பண்டிகுலர் டு ஏசி ஏசிக்கு என்ன பண்ணியிருக்கோம் ஒரு பெர்பண்டிகுலர் லைன் டிஎம் ட்ரா பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ஏபிக்கு ஒரு பெர்பண்டிகுலர் லைன் என்னது இஎம் ட்ரா பண்ணியிருக்கோம் ஓகேவா நெக்ஸ்ட் பாரு இன் ப்ரூஃப் இன் ட்ரையாங்கிள் ஏடிஇ என்ன ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம்னா லிசன் கேர்ஃபுல்லி என்ன ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம்னா ஏடிஇங்கிற ட்ரையாங்கிள் இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம் இந்த ட்ரையாங்கிளில் நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் ஏடிஇ ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்ன ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் ஓகேவா ஸோ ஏடிஇஸ் ஏ பேஸ்ன்னு இருந்துச்சுன்னா அதோட அல்டிடியூடு ஹைட் நீ என்ன தான் எடுத்துக்கணும் இஎன் தான் அதோட அல்டிடியூடு ஹைட் ஓகேவா ஏசிஇஸ் இதில் ரெண்டு ஹைட் இருக்கு நம்ம பார்க்க வேண்டியது ஏடி தான் பேஸ்ன்னு எடுத்துக்கிறோன்னா அதோட ஹைட் இஸ் என்னது இஎன் ஓகேவா ஸோ ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் இது ஷார்ட் ஃபார்ம்ல எப்படி இருந்தோம்னா ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் ஏடிஇ ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு ஏடி இஸ் ஏ பேஸ் ஸோ ஹைட் இஸ் என்னது இஎன் இந்த ஹைட்டுக்கு இதில் லைன் போகிறது தான் நம்ம என்ன எடுத்துக்குவோம் ஆல்டிடியூடு ஹைட் ஸோ இஎன் நெக்ஸ்ட் பாரு சிமிலர்லி நெக்ஸ்ட் என்ன எடுத்துக்கிறோம்னா பிடிஇ எடுத்துக்கிறோம் இன் ட்ரையாங்கிள் பிடிஇ எடுத்துக்கிறோம் ஓகேவா இப்போ இங்கே பாரு ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள்னா ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் இதோட பேஸ் என்னதுன்னு எடுத்துக்கிறோம் பிடி அப்போ இதோட ஹைட் அல்டிடியூடு ஹைட்னா அது மிடில் போகிறோம் ஓகேவா அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கணும் இது இன்டர்செக்டர் லைன் ஓ இந்த லைனை எடுத்துக்கக்கூடாது இதோட அல்டிடியூடு ஹைட் தான் என்னென்னு பார்க்கலாம் இது இன்சைடில் இருக்கலாம் அவுட் சைடில் இருக்கலாம் ஆல்ரெடி நீ படிச்சிருக்கீங்க 7th 8th ஸோ பிடி இஸ் அ பேஸ்ன்னு எடுத்துட்டோம்னா அது லைன் மேலே போகுது அதோட அல்டிடியூடு ஹைட் இஸ் என்னது ஸோ அது அல்டிடியூடு ஹைட் இந்த மேலே லைன் போகுதா இதோட பேஸ் இதுதானே அப்போ ஸோ இஎன் இஸ் அ அல்டிடியூடு ஹைட் ஓகேவா இதையும் இந்த லைனை இன்டர்செக்ட் இந்த பாயிண்ட்டை ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இந்த லைன் போகக்கூடாது ரைட் ஆங்கிள் ட்ரை பெர்பண்டிகுலராக இருக்கணும் ஸோ பிடி இஸ் பேஸ்னா அதோட ஹைட் இஸ் என்னது அல்டிடியூடு ஹைட் இஸ் இஎன் ஸோ ஏரியா ஆஃப் ஏ பிடிஇ ஈக்குவல் டு 1/2 ஆஃப் இன்ட்டு டிபி இன்ட்டு இஎன் ஓகேவா நெக்ஸ்ட் பாரு ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் ஏடிஇ ஸோ நெக்ஸ்ட் பாரு ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் ஏடிஇ நெக்ஸ்ட் என்ன எடுத்துக்கிறோம் அதே ஏடிஇங்கிற லைன் உனக்காக டார்க்காக ஒரு லைன் போட்டிருக்கோம் பாரு க்ரீன் கலரில் இது என்னதுன்னா பாரு ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் ஏடிஇ தான் போன இதில் நம்ம என்ன பார்த்தோம்னா ஏடிஇயில் பேஸ் வந்து ஏடி அதோட அல்டிடியூடு ஹைட் இஎன் எடுத்தோம் ஓகேவா ஸோ இந்த இதில் ஏடிஇ டயக்ராம் அதே தான் ஏரியா அதோட ஏரியா பேஸ் வந்து என்னென்னு எடுத்துக்கிறோன்னா பேஸ் வந்து என்னென்னு எடுத்துக்கிறோம் ஏஇ ஓகேவா ஸோ அதோட அல்டிடியூடு ஹைட் இதில் இந்த பேஸ்லேருந்து இந்த போகிற அந்த லைன் தானே அல்டிடியூடு ஹைட் இந்த அல்டிடியூடு ஹைட் இஸ் என்னென்னு எடுத்துக்கிறோம் டிஎம் ஓகேவா புரியுதா இதான் என்னது பெர்பண்டிகுலர் லைன் ஸோ டிஎம் இஸ் த அல்டிடியூடு ஹைட் ஏஇ பேஸாக இருந்ததுன்னா அதுக்கு அல்டிடியூடு ஹைட் இஸ் என்னது டிஎம் ஸோ ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் ஏடிஇ ஈக்குவல் டு 1/2 ஆஃப் இன்ட்டு ஏஇ இன்ட்டு டிஇஎம் ஓகேவா நெக்ஸ்ட் அனதர் ட்ரையாங்கிள் என்ன எடுத்துக்கிறோம்னா ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் டிஇசி இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம் இதில் பண்ணோம்ல அதே சேம் ப்ரொசீஜர் தான் இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம் டிஇசி ஓகேவா இதோட பேஸ் ஈஸியாக இருந்துச்சுன்னா அதோட அல்டிடியூடு ஹைட் என்னவாக இருக்கும் இது இன்டர்செக்ட் லைன் ஓகேவா அப்போ ஈஸியாக இருந்தால் அதோட அல்டிடியூடு ஹைட் பெர்பண்டிகுலர் லைனாக தான் இருக்கணும் அப்போ ஈசிக்கு பெர்பண்டிகுலர் லைன் என்ன இருக்குது இதே லைனில் பெர்பண்டிகுலர் லைன் என்ன இருக்குது டிஎம் அப்போ இதை தான் நம்ம என்னென்ன எடுத்துக்கிறோம் இப்போ அல்டிடியூடு ஹைட்டுன்னு எடுத்துக்கணும் ஓகேவா ஸோ ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் டிஇசி இஸ் ஈக்குவல் டு 1/2 ஆஃப் பேசிஸ் ஈசி அண்ட் ஹைட் இஸ் என்னது டிஎம் ஸோ ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் டிஇசி ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு ஈசி அண்ட் டிஎம் ஸோ சேம் ரேஷியோ தானே கேட்டிருக்காங்க ஸோ இதை டிவைட் பண்ணணும் ரெண்டு ஏரியாவும் ஓகேவா ஸோ ஏரியா ஆஃப் ஏடிஇ இஸ் டிவைடட் பை ஏரியா ஆஃப் பிடிஇ ஓகே நம்ம கண்டுபிடிச்சா அந்த ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் கண்டுபிடிச்சிடலாம் அது எல்லாத்தையுமே
எது எது கேன்சல் ஆகுதோ அதுபடி என்ன பண்ணுவோம், அந்தந்த டூ ட்ரையாங்கிள்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ இங்கே பாரு, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிஇ இஸ் டிவைட் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிடிஇ. ஆல்ரெடி ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிஇல என்னென்ன இருந்துச்சுன்னா 1/2 இன்ட்டு ஏடி இன்ட்டு இஎல் இஸ் டிவைட் பிடிஇ இஸ் என்னது 1/2 இன்ட்டு பிபி இன்ட்டு இஎல். ஓகேவா, 1/2 கேன்சல் ஆயிடும் அண்ட் இஎன் இஸ் கேன்சல் ஆயிடும். ஸோ வி கெட் ஏடி பை டிபி. இது ஈக்குவேஷன் ஒன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ADE is divide is area of triangle DEC. இதை டிவைட் பண்ணலாம். அடுத்து செகண்ட் என்ன எடுத்துக்கிட்டோம், 1/2 இன்ட்டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடி இல்லை இன்ட்டு ஏஇ இன்ட்டு டிஎம் இஸ் டிவைடட் பை டிஇசி இஸ் என்னது 1/2 இன்ட்டு இசி இன்ட்டு டிஎம். ஓகேவா, 1/2 கேன்சல் ஆயிடும், டிஎம் இன்ட்டு டிஎம் கேன்சல் ஆயிடும். ஸோ வி கெட் ஏஇ டிவைட் இசி. ஓகேவா, இதை ஈக்குவேஷன் டூன்னு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, இன் ட்ரையாங்கிள் பிடிஇ அண்ட் டிஇசி. ஓகேவா, இன் ட்ரையாங்கிள் என்னது பிடிஇக்கும் டிஇசிக்கும் ஆர் ஆன் த சேம் பேஸ் என்ன இருக்கு ரெண்டுக்குமே டிஇ அண்ட் பிட்வீன் த சேம் பேரலல் லைன்ஸ் என்ன இருக்கு பிஇசி அண்ட் என்னது டிஇ. ஆல்ரெடி வி ஹவ் ஸ்டடிட் 9th ஸ்டாண்டர்டில் என்ன படிச்சிருப்போம், சேம் பேஸ் சேம் சேம் பேரலாக இருந்துச்சுன்னா அந்த டூ ட்ரையாங்கிள்ஸோட ஏரியா என்னது ஈக்குவல் பார்த்துருக்கோம். ஸோ ஏரியா ஆஃப் என்னது ஈக்குவல். ஸோ சேம் பேஸ் டிஇ இருக்குது, அதே மாதிரி சேம் பேரலல் லைன் என்ன இருக்குது பிசி அண்ட் டிஇ. ஸோ ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் பிடிஇ இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் என்னது டிஇசி. சரியா, ஓகேவா. ஸோ ஏரியா ஆஃப் ஏ பிடிஇ இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் டிஇசி, இதை என்னென்னு எடுத்துக்கலாம், ஈக்குவேஷன் 3. நெக்ஸ்ட் பாரு, ஃப்ரம் ஈக்குவேஷன் 1, 2 அண்ட் 3 விஹார் ஃப்ரம் 1 அண்ட் 2 என்ன சொல்லியிருந்தா, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிஇ இஸ் டிவைட் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் என்னது பிடிஇ. அதே மாதிரி ஏரியா ஆஃப் ADE is divide என்னது ஏரியா ஆஃப் DEC. ஆல்ரெடி நம்ம வி ஹவ் ப்ரூவ் என்னது ஏடிஇ ஏடி ஈக்குவல் தான். அதே மாதிரி ஏரியா ஆஃப் பிடிஇ இஸ் ஈக்குவல் டு டிஇசின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது ஆல்சோ என்னது ஈக்குவல் தான். அப்போ ரெண்டுமே என்னது ரெண்டு ஏரியாவும் ஈக்குவலாக இருந்தா அதோட ரேஷியோ என்னது ஈக்குவல். ஸோ தர்ஃபோர் ADE இஸ் டிவைட் என்னது DP இஸ் ஈக்குவல் டு AE இஸ் டிவைடட் பை EC. ஓகேவா, ஹென்ஸ் ப்ரூஃப் அந்த சேம் ரேஷியோன்னு ப்ரூவ் பண்ணிட்டோமா. ஸோ ADE is divided DP is equal to AE is divided by EC. That is in the same ratio. Hence the proof. Thank you.